ஒரு லென்த் அல்லது ரெண்டு லென்த்து இந்த 40 இந்த மேல அந்த மண்ணை சரிஞ்சு விழாம இருக்கிறதுக்காக இறக்குவாங்க இல்லையா? இல்ல ஃபுல்லா இறக்குறாங்க. ஃபுல்லா இறக்குறாங்க. எத்தனை அடி வரைக்கும்? கிட்டத்தட்ட என்னட்ட கேட்டா 400 அடி வரைக்கும் இறக்கிருப்பாங்க. நீங்க தப்பா சொல்றீங்க. அவருக்கு அவுட்டர் பைப் என்ன தெரியல. இங்க பாருங்க கேசிங். அப்போ இப்படி அதான் வெளிய கேசிங் பிவிசி. அவ்வளவு இறக்க மாட்டாங்க. இல்ல இல்ல நான் அடிக்கா கேட்டா சார் அந்த கிணறு எவ்வளவு ஆழம் வந்து கிணறு எங்க இருக்கு? எங்க எங்க போட்டிருந்தீங்க? அந்த மூலையில 20 அடி போட்டிருந்தீங்க? நாங்க 28 அடி போட்டிருந்தோம். 20 அடி மண்ணு, 18-19 அடி மண்ணு. சரி, அதுகள் வந்து பெரிய கருங்கல் பாறை. கருங்கல் பாறை. பிறகு எப்படி இதுல 400 அடி பைப் இருக்காங்க? இது வந்து அது போர் பாறையில தான் ஈஸா இறங்கும். அது வந்து மெசரிங் பாயிண்ட், அங்கிருந்து நீங்க அளக்கணும். இத்தனாவது மீட்டர்ன்னு சொன்னும் போது இதை நோக்கி அளந்து வைக்கணும். இல்லைன்னா இப்பயுமே நான் பாயிண்ட் கொடுத்துருவோம் உங்களுக்கு. இது உடனே டெஸ்ட் போர் போட்டுருவீங்கல்ல? சரி, இந்த குளசரம் நோக்கி போக போக ஒன்றும் வராது. கிணறு போட்டாலும் தண்ணி வராது, போர் போட்டாலும் தண்ணி வராது. ஏன்னா பேச்சு போகிற டேமுக்கு தானே இருக்கு, தண்ணியும் வராது. டேம் சைட் கட்டுறதே தண்ணி இல்லாத இடமா தான் கட்டுவோம். அந்த தேக்கி வைக்கப்பட்ட தண்ணி உள்ளே போகக்கூடாது.